விஷயங்கள்னு நீ எத்தனை சொல்கிறீங்கல்ல, இதில் வந்து ஒரு ஆணிடம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது அவனுடைய ஃபீச்சர்ஸில் இதுதான் அப்படின்னா அதை சொல்லுவீங்க. தோற்றத்தில் எனக்கு கண் சார், கண்ணு, அவங்க கண்ணு வடிவாக இருக்கணும். ஓகே, என்னை விட டாலாக ப்ரௌன் ஐஸ் இருக்கணும், பியர்டு இருக்கணும், ஐலாஷஸ் என்னை விட அதிகமாக அழகாக இருக்கும். ஐலாஷஸ் பெருசாக இருக்கணும். ஸோ நானே ரொம்ப டாலாக இருப்பேன், 5'8" கிட்ட. ஸோ எல்லாருமே கேர்ள்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹக் பண்ணால் அவங்களோட ஹார்ட் வந்து என் காது கிட்ட அப்படி இருக்கணும். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு எப்படின்னா, என்னை விட டாலாக இருக்கணும், நான் அவங்களோட ஹிப் இப்படி பண்ணேன்னா அவங்களோட அவங்க வந்து என் ஷோல்டர் இப்படி பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான டைட்டாக இருந்தாலே, லைக் கலர், ஹார்ட் பீட் கேட்கறதுக்கும் ஷோல்டர் தொடுறதுக்குமான வித்தியாசம் எவ்வளவு இருக்கும், அதுக்கான வித்தியாசம் எவ்வளவு கேட்கறேன். இப்போ என் அவங்க ஹார்ட் என்னோட எனக்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க ஷோல்டர் எங்க இருக்கும், அவங்க அப்ப என் தலைமையில இப்படிதான் கை வைக்க முடியும் இல்லையா. சோ எங்கேயாவது வெளியில போகும்போது கையை பிடிச்சிட்டு போகணுங்கிறத விட, சி ஐ அம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்னஸோட போகணும். சோ எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இன்கேஸ் அவங்க நம்மளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கணும், அது அவங்க ஐஸ்லேயே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா நம்மளை மீட் பண்ணுறாங்க, பேசுறாங்க, நம்மள்ட்ட கன்ஃபியஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அண்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். முக்கியமாக அவங்க பைக் ரைட் பண்ணும்போது எவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணாலும் நான் பயப்படாத அளவுக்கு அவங்க பண்ணணும். அது எப்படி வந்து எனக்கு புரியல, அது என்ன கணக்கு? எனக்கு ரேஷ் டிரைவிங் பிடிக்கும், அது அவங்களும் பயந்து என்னையும் சேர்த்து பயமுறுத்தக்கூடாது. எனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் ஐம் ஓகே வித் தட், நானும் ரைட் பண்ணுவேன், அதுக்கு அவங்க அலோவும் பண்ணணும். இதை நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பின்னாடி உட்கார போது பயப்படக்கூடாது, அவர் ஏன் பின்னாடி உட்கார போது பயப்படக்கூடாது, நான் என்ன உட்கார வச்சு ஓட்டும் போது பயப்படக்கூடாது. ஓகே, மேலே கொடுங்க. எனக்கு சிரிக்கிறச்சே பல்லு புனிதமாக இருந்தால் பிடிக்கும். சிரிக்கிறப்ப பல்லு பல்லு புனிதமாக தெரியணும். என்னவா தெரியணுமா, பல்லு புனிதமாக தெரியணுமா? புனிதம் வேண்டா, அழகாக தெரியுறது. ஓ, புனித, அந்த மாதிரி தெரியாமல் தான். நீ என்ன நல்ல தமிழ் பேசுறதுனால புரிய மாட்டேங்குது. அது பேர் குழி விழுந்தா பிடிக்கும். ஓகே, பல்லு புனிதமாக தெரிஞ்சால் பிடிக்கும், குழி விழுந்தா பிடிக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பொண்ணு காதலுக்காக நீங்கள் ஏங்குறீங்க, ஆனால் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? சார், நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க, அவங்க லைவ் பார்த்துட்டு சிங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்க எக்ஸ்பிரஷனோட எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பித்தேன், அவங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க. அவர் ஒன் டே தான் பேசி ரிக்வஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி சார்? லைவ் இன்ஸ்டாகிராம் லைவ்ல ரிக்வஸ்ட் கொடுத்தேன், ரிக்வஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சேன், அவங்களும் இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள கட் பண்ணிட்டு என்னைய வந்து பேச ஆரம்பிச்சாங்க, ரெண்டு பேரும் மட்டும் தனியா. அப்புறம் பேசி எல்லாம் முடிச்சு லவ் எல்லாம் ஆயிடுச்சு. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபாரஸ்ட் லைன்லாம் எங்க ஊர்ல நிறைய இருக்கும், சிறுமலை சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும். காலைல ஒரு 5:30 சம்திங் எல்லாம் நான் வந்து பெட்ரோல் போட்டு அந்த சம்திங் கிளம்பிடுவேன், ஏர்லி மார்னிங்காக கிளம்பிடுவேன். அங்கே போயிட்டு உச்சி மலைக்கு போயிடுவேன், சிவன் கோயில் ஒன்று இருக்கும், உச்சி மலைக்கு போயிட்டு அங்கே நின்று அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் வந்து அவங்க பேர் ஏன் நேமோ அவங்க நேமோ செதி ஒரு இது மாதிரி அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதுலேயே வச்சு இது பண்ணி அதை இது பண்ண இது பண்ண கையிலலாம் ரத்தமாக வந்துருச்சு, கையில ரத்தமா வந்துச்சு. மரத்தை செதுக்கும் போது இன்னும் என் ஃபோன்ல அதான் ப்ரொஃபைலா வச்சிருப்பேன் இன்னமும். ரத்தம் வந்த கையோட மரத்தை செதுக்கின போட்டோவா சார்? அப்படி ரோஸ் வச்ச மாதிரி. ஓகே, ஒரு 10 ரூபாய் ரோஸ் தான். அப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஏன்னா அவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், நம்ம இங்கெல்லாம் கிடையாது, அவங்களை இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது, அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ன வரைக்கும் 1 இயர் லவ், யா 1 இயர் ஆக போகுது, ஃபினிஷ் ஆக போகுது. ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க, அவங்க ஓகேன்றாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் பார்த்தது இல்ல நீங்க சார்? இன்னும் பாக்கல சார். பின்னாடி ஒருத்தன் அதிர்ச்சி ஆயிட்டான் சார், பின்னாடி ஒருத்தன் அதிர்ச்சி ஆயிட்டான், திரும்பி பாத்துக்கிறான். ஃபேக் ஐடியா, ஃபேக் ஐடியா. அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில பூ பூத்தும் தெரிஞ்ச உடனே வெளியில கொண்டு ஊத்துற பாரு, நீ எங்க உருட்டுவானோ நல்லா இருந்துருவானோன்னு. சரி, ஓகே, பார்த்ததே இல்லை. ஆனால் அவங்க வந்து இன்ன வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் அமிச்சுலாம் விடுவாங்க, பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன், விசாலாம் எடுத்து ட்ரை பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து அவங்க கண்ட்ரி கூப்பிட்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. கடைசியில் அந்த டைமில் பார்த்தா அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, ஸோ அதனால ரொம்ப மணியெல்லாம் செலவு. அவங்க உங்களை பார்த்துருக்காங்களா? வீடியோ காலில் தான் சார் எல்லாமே. நான் சொன்னால் சரியா போச்சு, அவன் கொடுப்பேன், உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே அமைஞ்சிருக்காது. அவன் இல்லை, அமையாது, ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் நல்லா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே உன்னால தாங்க முடியலன்னா எப்படி உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, எடுத்தோட சபிக்கிற பார், ஃபேக் ஐடி தான் அவன், ஆள்லாம் பார்த்து பாஸ்போர்ட்லாம் வந்துருச்சு, விசா மட்டும் தான், டிக்கெட் வந்தால் போயிடுவான் தம்பி கிளம்பி. சாரி ப்ரோ, சாரி கேட்டேன் சார், சாரி கேட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அவங்க பர்த்டே வந்துச்சு, ஸோ சம்திங் நான் பண்ணேன், ஒர்க் போனேன், ஒர்க் போயிட்டு சின்ன சின்ன கிடைக்கிற வேலைக்கெலாம் பண்ணேன், நைட் ஒர்க் போனேன், பகல் ஒர்க் போனேன், பண்ணி என்னோட அதான் உழைச்ச காசில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து இங்கேருந்து அவங்க கண்ட்ரிக்கு நான் அமுச்சு வச்சேன்.
அங்கேருந்து சென்னைக்கெலாம் வந்து அவங்க கூட அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா பண்ணுவேன். மலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஐ லவ் யூ சம்திங் அந்த மாதிரிலாம் ஒரு சில வீடியோலாம் மேக் பண்ணி பண்ணுவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா இல்லை, அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. என் பர்த்டேக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, என் லைஃப்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்த்டேன்னா அது இந்த பர்த்டே தான், பிப்ரவரி 17 அன்னைக்கு. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கண்ட்ரிலேருந்து சென்னைக்கு ஆர்டர் பண்ணி அந்த பாட்டிலில் அந்த நேம் எழுதுறது எங்கள் அதெல்லாம் நிறைய அமிச்சாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா ஃபோட்டோ வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் அமிச்சாங்க. அம்மா வந்து 5th படிக்கும் போது இறந்துட்டாங்க, 10 வயசில் இறந்துட்டாங்க. இன்னும் வரைக்கும் நான் அம்மா ஃபோட்டோ வந்து வீட்டில் மாட்டினதே கிடையாது. அது ஒரு கோல் இருக்கும்ல சார், நம்ம வரப்போகிறவங்க தான் அது ஒரு விளக்கேற்றணும் சம்திங் ஒரு சில இருக்கும்ல, அது அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க. ஒரு அம்மாவில் ஸ்தானத்தில் அவங்க எல்லாமே பண்ணாங்க. அந்த ஃபோட்டோ அது அமிச்சதுலேருந்தே நான் அவ்வளோதான் டோட்டலி டேமேஜ் மயங்கிட்டேன். என்ன பண்ணுறீங்க சார்? நான் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் படிச்சுட்ருக்கேன், திண்டுக்கல். எந்த இயர்? செகண்ட் இயர் சார். முதல் முதல்ல பேச ஆரம்பிச்சு ஃபஸ்ட் இயரில்? ஆமாம் சார், கொரோனா டைமில் சார். நல்லா போயிட்டுருக்கு சார். ஆனால் ஓகே, நீங்கள் எதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? காதல் சொன்னது இல்லை சார். ஒரு பொண்ணை பிடிச்சின்னா பின்னாடியே போகிறது, அந்த பொண்ணு போயிடும் நான் வந்துடுவேன் சார், அவ்வளோதான். அந்த தைரியம் வந்தது இல்லை சார் நமக்கு, கொஞ்சம் பயமாகவே இருக்கும். கண்ணை பார்த்து பேச முடியாது சார், அதனால. கண்ணு எங்கே பார்த்தோம்? நம்ம தான் பின்னாடி தானே போனோம். இல்லை, சில நேரம் அப்படி வரப்போ பார்க்க முடியாது, அதை சொல்கிறதுக்கு தைரியம் வராது சார், அதனால. இதுவரை அப்படி எத்தனை பேர் வழி அனுப்பி வச்சுருப்பீங்க? ஒரு 15 பேர். இதுவரை யார்ட்டையுமே சொல்ல முயற்சி எடுத்துக்கிட்டே கிடையாதா? இல்லை சார். ஆ, இந்த மாதிரி க்ரஷஸாகவே தான் சார். க்ரஷஸாகவே? ஓ, க்ரஷஸ் அதில் ப்ளூரலில் அது. நான் இதுவரை க்ரஷ் தான் கேட்டிருக்கேன், க்ரஷ்ஷுக்கு ப்ளூரல் சொல்கிறாங்கல்ல இப்போ தாங்க. அது 15 கொஞ்சம். சரி, ஒருவேளை அப்படி சொல்லணும், அந்த க்ரஷஸில் ஒன்று வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு நினச்சிங்கன்னா, உங்களை எப்படி சொல்லணும்னு நினச்சிருக்கீங்க நீங்கள் இந்த காதில்? நார்மலாக லவ் யூ அப்படி தான் சார், வேறு எதுவும் நமக்கு யோசிக்க வர மாட்டேங்குது சார், அதனால தான் நான் இப்படியே இருக்கேன். அவர்லாம் மரத்தில் எழுதி கையில் ரத்தம் வடிஞ்சிருக்கு. காதலை சொல்ல எந்த வகையில் மெனக்கிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார், பேர் சந்திரன். பாட்டு எழுதி பாடுவேன் சார். பாட்டு எழுதி பாடுவீங்களா? அப்படிதான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் சார். இதுவரை எத்தனை தடவை அப்படி ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க? ஒருத்தவங்களுக்கு அப்படி பாட்டு பாடி ப்ரப்போஸ் பண்ணேன். அது என்னாச்சு? அவங்க வந்து இடையில அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதுக்கப்புறம் அது நின்றுச்சு. ஆனால் இப்போ இல்லை. ஓகே, என்ன பாட்டு பாடினீங்க? நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி காலேஜ்க்கு அட்மிஷன் போகும்போது கன்னியாகுமரி போயிட்டு இருந்தேன் சார். அங்கே வந்து அந்த ப்ரீஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்கள நான் பார்க்கும்போது அவங்க சிரிப்பு, ஜென்ரலாகவே நான் சிரிப்புக்கு விழுந்துருவேன் யாராக இருந்தாலும். ஸோ அதை வந்து ஊமைப்படுத்தி எழுதலன்னு அப்படி ஆரம்பிச்சது. தென்போதிய காத்த போல சிறு சிறுன்னு பேசுற, முத்துக்கண்ண உருட்டி என்ன கலப்படமாக்குற, செவ்வழனி கண்ணொந்தா புது வெள்ளிக்கிண்ணோ, ஏன் மனசெல்லாம் உன் நினப்பு மண்டி கிடக்கும் அடி, குளிரடிக்கும் எழில் நகையால் உயிர் துடிக்கும் அடி, தென்றலிடை வாசம் அதில் தடம் மாறுதடி, என்னத்தான் நடக்கிறதோ சிமையல்லி பூங்கொடி அப்படின்னு எழுதி போயிட்டு. சார், நான் வந்து 10th வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தேன். 11th 12th வந்து ஒரு பொண்ணுக்காக நான் மாறினேன். அதாவது பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டேன், அந்த பொண்ணை பார்த்தோன்னே சரி நம்ம அந்த ஸ்கூலில் போகணும், போய் ஜாயின் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீஸ் எல்லாம் அங்கே பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணோம், ஸ்கூல் போக எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னோடனே வீட்லேயும் சரி ஓகேடா, என்ன ஸ்கூல் உனக்கு எப்படியும் படிப்பு தான் முக்கியம், பாவம் பிள்ளைக்கு அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல போல இருக்கு, அதனால இந்த பள்ளிக்கூடம் சேர்த்துருவோம் நினச்சி சின்சியராக அந்த பையன் எங்கே படித்தாலும் நல்லா படிப்பான்னு தெரியும்ல, பையன் எங்கே படித்தாலும் நல்லா படிப்பான்னு தெரியும்ல, அந்த நம்பிக்கையில் படிக்க சொல்லிப்பாங்களே. அதனால நான் இங்கே வந்து 11th 12th இங்கே வேறு ஸ்கூலில் படித்தேன், மார்வாடி ஸ்கூல் தான். அந்த பொண்ணு படித்த ஸ்கூல் அவளும் மார்வாடி தான். அவகிட்ட செகண்ட் டேன்னு நினைக்கிறேன் அவளை பார்த்துட்டேன்னு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரெஸ்ட் ரூம் வெளியில் ஒரு ஆயம்மா இருக்காங்க. ஆயம்மா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க, நான் ஒன்று பண்ணணும். அவங்க என்னடா, டேய் நீ என்னடா பண்ண போகிற, இங்கே ரெஸ்ட் ரூமில் என்னடா பண்ண போகிற அப்படி இப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஆயம்மா ஒரு வேலை இருக்குது, ஏன்னா நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேட்டாக சொல்லி வாய்ப்பை விட்டக்கூடாது நம்மனு. அதுதான் வெளியிலேயே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னேன்னா ஆயம்மாவும் ஷாக்கு, இவளும் ஷாக்கு. இல்லைப்பா, அந்த பொண்ணு ஷாக்கு ஓகே எனக்கு புரியுது, ஆயமாதிரி ஷாக்கு. நான் லவ் பண்ண பொண்ணு வந்து மேனேஜ்மெண்ட் பொண்ணு அந்த ஸ்கூலோட, அதனால ஆயம்மா ஷாக் ஆகிட்டாங்க. அதனால ஆயம்மாவை ஷாக்கை கம்மி பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பதறாதீங்க அப்படின்னு. ஆயம்மாவுக்கு பதட்டம் என்ன தெரியுமா,
பைபிள்ல இவன் காதல சொல்லி நீதான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னான்னு சொல்லி நம்ம வேலை போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறது அவங்களுக்கு இருந்த சாக்கு.